அன்பானவர்களே, இது வந்து உதவி மின் பொறியாளர் அலுவலகம் டிஎன்பி ஆஃபீஸு ஓஎன்எம் துவாக்குடி சவுத் அண்ட் வெஸ்ட் ரெண்டு ஏஸ் இருக்கிற ஆஃபீஸு திருச்சி திருச்சி 15 இருக்கு இந்த ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் வந்து தபால் இன்னைக்கு தேதி வந்து 18/5/2021 காலையில் வந்து டிவியில் செந்தில் பாலாஜி அமைச்சர் இபி அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. மீட்டரில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இதுவரையும் வந்தது இல்லைன்ட்டுன்னு. நான் வந்து ஏறக்குற ஒரு 10 நாள் 20 நாளாக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கேன் மீட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபீஸில் அவங்க வந்து புது மீட்டர் ஒன்று கூட வந்து ஆட் பண்ணி வச்சாங்க. அந்த மீட்டரை மாற்றிட்டு ஆவரேஜ் போட்டு கொடுக்க சொன்னாக்கா அதை செய்யாமல் அந்த மீட்டரோட இன் கண்டினியூஷன் வேறு ஒரு மீட்டரை வச்சுட்டு பார்த்தாங்க. பார்த்தா ஒரு நாளுக்கு 7ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க. 8/5 வந்து பார்த்துட்டு அது அப்படியே கரெக்டாக இருக்கிறத பார்த்துட்டு அதை டேம்பர் பண்ணிட்டு போனாங்க. 9ஆம் தேதி வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதை நான் கம்ப்ளைண்ட்டாக வந்து சிஎம் செல்லுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சேர்மன் டிஎன்இபி கொடுத்தேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை. தொடர்ந்து அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வெஸ்ட் அவங்க வந்து துவாக்குடி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வெஸ்ட் திருச்சி வந்து எங்கள் என்னுடைய சுப்பீரியர்ஸ் கிட்ட கொடுத்து எனக்கு கட்டாயம் கட்ட வைங்க அவர் பில்லுன்னு சொல்கிறாங்க. டேம்பர்டு மீட்டர் வந்து மீட்டர் வந்து ஏற்கனவே தப்பு, அது கூட வேணும்னே ஆட் இன்னொரு மீட்டர் புது மீட்டர் போட்டு அதையும் டேம்பர் பண்ணிட்டு போனாங்க. 8ஆம் தேதியும் டேம்பர் பண்ணாங்க. ஒரு தபால் எழுதுறாங்க, அந்த தபால் வந்து அதை கரெக்டாக சூசகமாக அதை மறைச்சி 7ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாதான் 9ஆம் தேதி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதும் போடுறாங்க. அப்போ 8ஆம் தேதி என்ன பண்ணாங்க வந்து அதுக்கான வீடியோ நான் அதோடு இணைச்சிருக்கிறேன், அதையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட லட்சணம். செந்தில் பாலாஜி வந்து இதெல்லாம் கண்டிக்காமல் இதை சரி பண்ணாமல் இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுக்குறாரு டிவியில். எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. எனக்கு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கிறேன், உடனடியாக என்னுடைய மீட்டரை வந்து மாற்றி கொடுக்கும், புது மீட்டரை அங்கே ஃபிக்ஸ் பண்ண வேணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என் கண்டத்தில் தான் மீட்டரோட சீலை பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 31.3 முடிஞ்ச பை மந்த்லிக்கு வந்து ஆவரேஜ் போட்டு தரணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த துவக்குடி ஏஇஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று எவ்வளோ ரீடிங் வந்துருந்துச்சிங்க? அது பாருங்கள், இவர் வீடியோ எடுக்கிறாரு. இது வந்து 31/3/2021 அன்னைக்கு ரீடிங் என்னன்னே தெரியாமல் நேற்று இதே ஜெயிலோ எடுத்துன்னு ஏஇ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. அந்த ரீடிங் 31/3 ஃபால்ட்டி ரீடிங் நான் சொல்லணும் இருக்கிறேன். அது என்னன்னே பார்த்துக்காம ரீடிங்கே நோட் பண்ணிக்காமல் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இதை டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே இதனுடைய ரீடிங்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இன்னைக்கு வரையிலும் எனக்கு கொடுக்கல. இதுதான் துவாக்குடி வெஸ்ட்டு இபியோட சர்வீசஸ் ஒரு ஜெயிலோ வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ டீம் வந்திருக்கிறாங்க பாருங்க. இவர் அப்படியே மடக்கி என்ன வீடியோ எடுத்துன்னு இருக்கிற பாருங்க. ஸோ இவங்க வந்து வீடியோ எடுக்கிறவங்க தானே தவிர சர்வீஸ் பண்றவங்க கிடையாது. இப்போ இந்த மேடம் என்ன சொல்றாங்க, மேடம் இந்த மீட்டர் மாத்த மாட்டீங்களா? ஃபால்ட்டி மீட்டர் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். மீட்டர் ஃபால்ட்டா இல்லையான்னு வி ஹேவ் டு டிக்ளேர். இன்னும் டிக்ளேர் பண்றதுக்கு 2 மாசம் ஆகுது உங்களுக்கு. டிக்ளேர் பண்ணிட்டோம், நீங்க என்ன டிக்ளேர் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ நீங்க எத்தனை எடுத்ததே ஏன் நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுக்கல ஸ்டேட்மெண்ட்? அவர் வந்து அன்னைக்கு ஒரு இது என்னென்னமோ பண்ணியிருந்தார், அதுல இருந்து ரீடிங் டவுன்லோட் பண்ணாரு. அது ஏன் எனக்கு கொடுக்கல? ஏன் எனக்கு கொடுக்கல? ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்க மட்டும் கரெக்ட் சொல்லிருந்தாக்கா ஐ வாண்ட் ப்ரூஃப். இது தாங்க, இப்பவும் மீட்டர் மாத்த மாட்டாங்களா? ஃபால்ட்டி மீட்டர். அது ஒரு மாசத்துக்கு 500 யூனிட் எகருது. ஒரு மாசத்துக்கு ஒரு போன பை மந்த்லிக்கு முந்தின பை மந்த்லி 500 யூனிட்ஸ், போன பை மந்த்லி 1000. அன்பானவர்களே வணக்கம், நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு துவாக்குடி வெஸ்ட் ஏஇ வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டாஃபர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. நேற்று முந்தினத்துக்கு 2 நாள் 2 ஜாயிலோவில் வந்தாங்க. இன்னைக்கு 2-வீலரில் வந்திருக்காங்க, அதான் டிஃப்ரென்ஸு. முந்தினத்து அவங்க இஏ வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மீட்டர் இந்த முல்லை குவார்ட்டர்ஸில் மீட்டர் தப்பாக போயிருந்துருக்கு, ஜம்ப் ஆகுது. அதாவது எவ்ரி பை மந்த்லி 500 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. போன பை மந்த்லிக்கு முந்தின பை மந்த்லி 530 யூனிட்ஸ் வந்தது, போன பை மந்த்லி வந்து 1100 யூனிட்ஸ் வந்தது. ஸோ இந்த பை மந்த்லி அநேகமாக 1800 ஆர் 2000 யூனிட்ஸ் வரும். இதான் என்னுடைய கம்ப்ளைண்ட். அதனால் எனக்கு ஆவரேஜ் போட்டு கொடுங்கன்னு கேட்டால் அதை பண்ணாமல் தொடர்ந்து என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 10 நாள் வேலை இது. அப்போ 20 நாள் வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க. நேற்று ரெண்டு மீட்டர் இன்னொரு எக்ஸ்ட்ரா மீட்டர் கொண்டாந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த ரீடிங்கை வந்து நேற்று நைட்டே நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நோட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க என்னென்னமோ எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க ஏஇ கிட்ட என்ன மேடம் ஸ்டேட்டஸ் கேட்டால் ஸ்டேட்டஸ் சொல்ல மாட்டாங்க. சார் நாங்கள் எல்லா பேராமீட்டர்ஸும் பாப் பண்ணுறாங்க. இதான் ஆறுமுகசாமி ஆணையம் இருக்கு இல்லையா, ஜெயலலிதா டெத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறான் பாருங்க. இன்னும் கூட பண்ணியிருப்பான். ஸோ ஸ்டாலின் கோஆப்ரேட் பண்ணால் இன்னும் பண்ணினே இருப்பான். ஸோ இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அனுப்புகிறேன், இதை ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்புகிறேன். தயவுசெய்து இந்த துவாக்குடி வெஸ்ட் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மீட்டர் ஜம்ப் ஆகுதுன்னு சொல்கிறேன், அவங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம் வேணான்னு சொல்ல. பட் ஆனால் என்ன நடந்தது ஸ்டேட்டஸ் கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் சார். நான் நேற்று நோட் பண்ணேன் அந்த ரீடிங். இப்போ நான் ரீடிங் நோட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஸ்டேட்டஸை சொல்ல மாட்டேறாங்கனாக்கா இதில் ஏதோ தப்பு நடக்குது. அவங்க வாண்டனா அவங்க சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறாங்க. அவங்க மீட்டர் ஜம்ப் ஆகலை கரெக்டாக இருக்குன்ற மாதிரி
தகுந்த நடவடிக்கை மேல் எடுக்கும்படியும் ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்துறாங்க இந்த ஸ்டேட்டஸ சொல்றதுன்றது விளக்கம் கேட்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். இதான் இபி டிபார்ட்மெண்டோட இதுக்கு முன்னாடி இருந்த தங்கமணி வச்சிருந்த லட்சணம். இனிமேல் செந்தில் பாலாஜி எதனா மாத்திரார பார்ப்போம். ஷு ஓம். இது ஃபால்டி மீட்டர்னு சொன்னாலும் இந்த